அண்மை காலங்களில் யுத்தம் இடம்பெற்றிருந்தது ஒரு சமூகத்தை மதிக்காதது அல்லது ஒரு சமூகத்தை பின்தள்ளியமைக்கான காரணமே இந்த யுத்தம் ஏற்பட்டதற்கான காரணமாக இருக்கிறது. இந்த முரண்பாட்டின் அடித்தளம் தான் யுத்தம். அதை வந்து இளைஞர்கள் மத்தியிலேயே ஒரு சமாதான நிலையை ஏற்படுத்துறதுக்கு, முரண்பாட்டை தவிர்க்கிறதுக்கு, முரண்பாட்டை குறைக்கிறதுக்காக இந்த ஒர்க் ஷாப் நடத்தப்படுது. මම මීට කලින් මේ වගේ දෙමළ සිංහල මුස්ලිම් අය එක්ක මේ වගේ වැඩසටහනකට සහභාගි වෙලා නැහැ. අපේ භාෂා සංවර්ධන කුසලතා ගොඩාක්ම වර්ධනය වුණා. ඊට අමතරව අපේ මානසික සීමාවල් බිඳ දමා ගන්න මේ වැඩසටහන අපිට ගොඩාක්ම උපකාරී වුණා. මුදලාම ඔයගොල්ලෝ මිල නම්බිකේ තේම. නියර පණේ බුලා මුරිචුකුනේ කියලා. අපේ අර තිබ්බ මානසික සීමාවල් කැඩෙන වෙලේම මට හිතුණ එක දෙයක් තමයි මම කොහොම හරි ගමට ගිහිල්ලා මේ පණිවිඩය ගමේ ආයට දෙන්න ඕන. ප්‍රෝග්‍රෑම් එකට සහභාගි වෙන්න කලින් මගේ හිතේ තිබ්බ ඒ ෆ්‍රේම් එකම තමයි මගේ වටේ ඉන්න යාළුවෝ පවුලේ ගමේ අය ගාවත් තිබුණේ. මෙතන ඉන්න හැමෝම යුද්ධය අතරමැද ඉපදෙච්ච කට්ටිය. ගැටුම් ඇති වෙන පාර්ශවය කියන්නේ කණ්ඩායම් දෙකක් කියනෝ නම් දෙයක්. ගැටුමක් කියන්නේ පුද්ගලයන් දෙදෙනෙකු හෝ කීප දෙනෙකු අතර සිදුවන අදහස්. காலிலிருந்து எங்களோட பிரதேசத்துக்கு சென்ற ஒரு பஸ் மேலே வந்து கல்வீச்சு நடந்திருக்குது. ஆனால் நான் இங்கே வார நேரம் எனக்கு வந்து ஒரு பயம் இருந்துச்சு. இப்படியான ஒரு விஷயம் நடக்க போகுமோ இல்லை நடக்குமோன்ற ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் இங்கே வார நேரம் இங்கே வந்ததுக்கு பிறகு தான் லைஃப்பில் சொல்லி கேளாத அளவுக்கு கவனிப்பு எல்லாம் இருக்குது எங்களை. அவங்களோட கலாச்சாரத்தை நாங்கள் படித்தோம், எங்களோட கலாச்சாரத்தை அவங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம். මම මුලින්ම ඇහුවට පස්සේ දෙමළ ළමයි සහභාගි වෙනවා කියන අම්මා ටිකක් බය වුණානේ මුලින්ම. අපි ගෙදර ආවට පස්සේ දැන් මඩ ගලපු කට්ටිය කිලිනොච්චි කට්ටිය අපි ගෙදර නැවතිලා ඉඳියනේ. இளைஞர்கள் நம்மத்திலே சமாதானத்தை வச்சிருந்து நம்மளை சுத்தி இருக்கிற சமூகத்திலையும் முரண்பாடு ஏற்படுற நிலையில அதை தீர்த்து கொள்ற வகையிலையும் சமாதானத்தை நம்மளால எப்படி கொண்டு வர இயலுமன்றதையும் நம்ம முயற்சி செஞ்சு நம்மளும் சமாதானமா இருந்து நம்ம சமூகத்தையும் சமாதானமா வச்சுக்கொள்ளும். எங்களுடைய நாட்டை அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றுவதற்கு நெட்வொர்க் ஒன்று எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எங்களுடைய எதிர்கால வேலையினை முன்னெடுப்பதற்கான ஒரு சகோதரத்துவம் இந்த ஒர்க் ஷாப் மூலமாக எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆல் ஆஃப் தெம் ஆர் ஹியூமன். சேம மனுஷேக்ம அனித் மனுஷாவ மனுஷேக் ஹட்டேட்டு பிலிகத்தை ஊற்றுவேன்.